படம் செம்ம மாசா இருக்குண்ணா, தலை வச்சு செஞ்சிருக்கிறாருண்ணா, செம்ம மாசா இருக்கு படம். குரன்லாம் எதுவுமே கிடையாது, போரா கண்ணே சிமிட்ட முடியாது, போரே கிடையாது, வேற லெவல் தான். இன்ட்ரோவா எங்க தலை தெய்வ தரிசனா, சாமியை காமிச்ச மாதிரி இருந்துச்சு எங்க தலையோட இன்ட்ரோ. ஒரு அரசியலே வேணாம் இந்த கேள்வி. எங்க தலை ஒரு தேலா சொல்லுகிறார் படத்துல, அரசியல் பண்ணாதீங்களா, அரசியல் வேணான்ற மாதிரி எங்களை பார்த்து சொல்லுகிறாரு. தலை அரசியல் பண்ண மாட்டோம்ல, எங்களுக்கு அரசியல் வேணாம், நீங்க தான் வேணும். மரண மாசு பல்லாம் மாசு. நான் என்ன மெசேஜ், ஃபேமிலி ஃபேமிலி நல்லா இருந்தது. ஃபாதர் டாட்டர் ரிலேஷன் லாஸ்ட்ல காமிக்கும் போல அது ரொம்ப எமோஷனலாக நல்லா இருந்தது. நைன்தர் எப்பயுமே மாஸ் தாங்க, தலைவி தலைவி தான், செமையா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, சூப்பரா இருந்துச்சுங்க, நல்லா இருந்தது. ரொம்ப தலைக்காகவே இந்த படம் போட்ட மாதிரி இருக்கு. இப்போ சிவா வந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி முடிச்சிட்டாரு. ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது படம், அது ரொம்ப மாசாக இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. படம் நாலு அடி பார்க்கலாம், மாஸ் பக்கா மாஸ். ஆறே லெவல் ஃபேமிலி ஓரண்ட சப்ஜெக்ட் செம்மையாக இருக்குது. படம் செம்ம தலை செம்ம மாஸ். பேட்டை வேறு பக்கம் போக சொல்லுங்கள். ஆமாம் நல்லா இருக்குங்க படம். நீங்கள் வீரத்தில் என்ன எதிர்பார்த்தீங்க, வேதாளத்தில் என்ன எதிர்பார்த்தோம், அதுதான் விசுவாசம். ஸோ கமர்ஷியல் பேக்கேஜாக படம் வந்துட்டு ஃபேமிலி ஓரியன்டில் நல்ல மூவி. நல்லா இருக்கு ஜி, நல்லா இருக்குது. ஃபேமிலி என்டர்டெயினர் இது இந்த படம். ஆ மாசாக தான் இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருங்க படம். 100 டேஸுங்க நல்லா பண்ணிடா போல. இந்த ஆட்டி படத்துக்கு மறுபடியும் சிவா காம்படிஷன் தான் வேணுன்றது. மற்ற காம்படிஷன் சிவா காம்படிஷன் நல்லா இருக்குது தலைக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறா போல, ஒரு அல்டாப்பில் ஒரு இது இல்லாமல் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறாங்க மூவி. மாசாக இருக்குது, எந்த ஒரு அல்டாப் இல்லாமல் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிடுறா போல. மாசாக இருக்குது, ஃபேமிலி ஆடிந்து எமோஷன் எல்லாமே இருக்கு. நடிக்கலாம், கண்டிப்பாக நடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. ஆக்சுவலாக ஃபேமிலிக்காகவே எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. அஜித் சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பர். த பெஸ்ட் இமான்ஸ் மியூசிக்னா இந்த படம் தான். இஸ் ஸ்கோர்ஸ் எவ்ரி ஸ்க்ரீன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். நயன்தாரா அவங்க ஆஸ் யூஷுவலாக பியூட்டி தான். இந்த படத்தில் ரொம்ப ஃபேமிலி ஓரியண்டடாக, ஃபேமிலிக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. வீரம் வேதாளம் விவேகம் இந்த மூணு படத்துக்கும் இந்த படத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, தலை மூணு படமே அவரோட என்ட்ரி சீன்ஸு அவரோட ஃபேன்ஸ்க்காக என்டர்டெயின் பண்ணார். இது அவரோட ஃபேன்ஸ்க்காகவோ இல்லை அவரோட என்ட்ரிக்காகவோ இல்லை அவரோட பில்டப்க்காகவோ இல்லை, ஒன்லி ஃபார் ஃபேமிலி. பியூர் சென்டிமெண்ட், பியூர் எமோஷன். ஒரு சீன்லலாம் ஃபைனலில் கிளைமேக்ஸில் கண் கலங்க வைக்கிறார். மேபி சிவாவோட லாஸ்ட் படம், லாஸ்ட் படம் ஓடாததுனால இது பண்ணியிருக்கலாமோ. ஆனால் அஜித் பியூர் அண்ட் பியூர் ஃபேமிலியாக நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது ஜி, நல்ல மூவி, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்குது, செம்ம ஃபீலான மூவி. கடைசி ஹாஃப் அன் அவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பொண்ணை பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பார்த்தோம்ப்பா படம் சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குது. சமயம் மாசம் நச்சுக்கிறார் படம் செம்ம. 100 டேஸ் கண்டிப்பாக ஓடும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், ஃபேமிலியோடு வந்து தரமாக பார்க்கலாம். தலை சொல்லா வேணும், தலை வந்தாலே ப்ரெசன்ஸ் வந்தால் சம்மதம். எல்லாமே சூப்பர் சூப்பர். செகண்ட் ஹாஃப் தான் என்டர்டெயின்மெண்ட்டு தரமாக இருக்குது நமக்கு. செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோ தான் தரோம், எதிர்பார்த்த மாதிரியே இன்ட்ரோ வச்சுருக்காப்ல சிவா. இல்லை தலை படம் வேறு லெவல் தலை. எப்பயுமே படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அஜித் ஃபேனாக பார்த்தா கொஞ்சம் சிவா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கும். அஜித் ஃபேன்ஸுக்கு இது கொஞ்சம் இதுதான். ஃபேமிலியாக பார்த்தா நல்லா இருக்கு படம். ஆமாம் கண்டிப்பாக வேணே வேணாம். நான் விவேகம் பார்த்து கூட ஓகேவாக இருந்துச்சு. இந்த படம் அஜித் ஃபேன்ஸை மனசில் வச்சு எடுத்தாரான்னு தெரியல. அஜித் அடி வாங்கினத்தில் எங்களால் பார்க்கவே முடியல, சத்தியமாக பார்க்க முடியல. அவரை தயவுசெய்து அடுத்த தடவை வேணாம் சொல்லுவாங்க.